ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பார் சோப் வந்து நம்ம முகத்துக்கு எவ்வளோ கெடுதல்னு பார்த்துருப்பீங்க. அப்போ சோப்பை முகத்தில் போடக்கூடாதுன்னா வேற எதை வச்சு தான் நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் நமக்கு இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சர் வருது. ஆனால் ஃபேஸ் வாஷ்னு சொல்கிறாங்களே, கிளென்சர்னு சொல்கிறாங்களே, ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேற வேறையான நிறையா குழப்பம் வரும் நமக்கு. ஸோ இந்த வீடியோவில் கிளென்சர், ஃபேஸ் வாஷ் ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ எந்த ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், எந்த ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்க கிளென்சர் யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஆனால் என் ஸ்கின் டைப் என்னன்னே எனக்கு தெரியாதுப்பா, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் ஐகான் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளென்சர் அண்ட் ஃபேஸ் வாஷை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், கிளென்சராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் பண்ணுது. ரெண்டுமே நம்ம முகத்தில் இருக்க அழுக்கு, பாக்டீரியா, அப்புறம் ஆயில், பொல்யூஷன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது. ஸோ பேசிக்கலி நம்மளோட ஸ்கின்னை வந்து பியூரிஃபை பண்ணுறது தான் ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சர். ஆனாலும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸும் இருக்குது. கிளென்சருன்றது உங்கள் முகத்தை ஒரு நல்ல ஹைட்ரேட்டாக வச்சுக்கவும் அண்ட் மாய்ஸ்சர் பண்ணவும் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ்ன்றது உங்கள் முகத்துக்கு வந்து எந்த ஹைட்ரேஷன்லாம் கொடுக்காது. அண்ட் ஆல்சோ வந்து இருக்கிற வந்து ஆயிலையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறனால உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரையாக அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஃபேஸ் வாஷ் வந்து கிட்டத்தட்ட சோப் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஃபேஸு. நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்க்குறப்ப கிளென்சர் வந்து நல்ல க்ரீமியாக வந்து இல்லைனா வந்து ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ்ன்றது பெரும்பாலான டைம் வந்து ஃபோமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஃபேஸ் வாஷ் போடுறப்ப உங்கள் முகத்தில் நல்லா நொர வரும், ஆனால் கிளென்சர் போடுறப்ப உங்கள் முகத்தில் வந்து ஏதோ மில்கி அண்ட் க்ரீமியான ஒரு ஜெல் எடுத்து அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். எது வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப ஜென்டிலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷை விட கிளென்சர் தான் வந்து ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. இப்போ எந்த ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்க எது யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் யாருக்கெலாம் சூட் ஆகும்னா, நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, அப்படி இல்லைனா வந்து சில இடத்துல ஆயிலியாக இருக்குது, சில இடத்துல ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்ல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் தான் நல்லா சூட் ஆகும். கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து கிளென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளென்சர் பிடிக்கவே பிடிக்காது, என்னடா மூஞ்சி கழுவுன மாதிரியே இல்லை, எண்ணெய் வடிகிற மாதிரியே இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. என்ன தான் உங்கள் முகத்தை கழுவிட்டு வந்தாலும் வந்து எண்ணெய் வழிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆல்சோ உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிளென்சரை விட ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளோட போர்ஸ் நல்லா இறங்கி போய் கிளீன் பண்றதுனால, ஸோ டீப் கிளென்ஸ் பண்றதுனால உங்க போர்ஸ் ஈஸியா கிளாக் ஆகாது. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கு, ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு, இப்படிப்பட்டவங்க எல்லாருமே வந்து தாராளமா ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணலாம். அடுத்து கிளென்சர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். கிளென்சர் வந்து மெயினாக வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எல்லா ஸ்கின் டைப்புமே இது செட் ஆகும் ஆயிலி ஸ்கின்னை தவிர. அதுலேயும் ட்ரை ஸ்கின்க்கு வந்து இந்த கிளென்சர் தான் பெஸ்ட்டு. பிகாஸ் கிளென்சர் எல்லாமே வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலை ரிமூவ் பண்ணாது, ரொம்ப ட்ரை ஆக்காது, அண்ட் ஆல்சோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அடிக்கடி உங்களோட ஸ்கின்னில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு கிளென்சர் சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இந்த கிளென்சர் வந்து ஃபேஸ் வாஷை விட ரொம்ப ஜென்டிலாக மைல்டாக இருக்கனால சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப சூட் ஆகும். இப்போ ஒருத்தங்களுக்கு டவுட் வந்திருக்குமே, என்னடா நம்மளை யாருமே கண்டுக்கவே இல்லை, நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு. எஸ், நார்மல் ஸ்கின் தான். நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே கிளென்சராக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பெரும்பாலான டைம் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், அதாவது டபுள் கிளென்சிங் தான். பேருக்கேற்ற மாதிரியே வந்து ரெண்டு வாட்டி உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணுறது தான் டபுள் கிளென்சிங். ரெண்டு வாட்டியுமே வந்து கிளென்சர் வச்சும் பண்ணலாம், இல்லை வந்து கிளென்சர் ஃபேஸ் வாஷ் ரெண்டும் யூஸ் பண்ணி கூட டபுள் கிளென்சிங் பண்ணலாம். இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, யூஸ்வலாக மேக்கப் போட்டு அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுறப்ப, அண்ட் ஆல்சோ சன்ஸ்கிரீனை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப, ரொம்ப வேர்த்து போய் ஸ்வெட் ஆகி அந்த ஆயில் டர்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து டபுள் கிளென்சிங் வந்து ரொம்ப சூட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஆயில் பேஸ்டு கிளென்சரை யூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்கிற மேக்கப் அண்ட் சன்ஸ்கிரீன் இதெல்லாத்தையுமே சின்ன சின்னதாக வந்து பிரேக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவோம். ரெண்டாவது முறை ஒரு வாட்டர் பேஸ்ட் கிளென்சரை யூஸ் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க அழுக்கு, ஆயில் இதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவோம். பெரும்பாலான பேருக்கு வந்து இந்த டபுள் கிளென்சிங் தேவைப்படாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். டபுள் கிளென்சிங் வந்து ஈவினிங் இல்லை நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் தான் வந்து வரும். காலையில் வந்து நமக்கு வந்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் கிளென்சர் அண்ட் ஃபேஸ் வாஷ்னா என்ன, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில்
பர்టిక్యులர் ஸ்கின் டைப் பீப்பிள் எந்தெந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல இருக்குதுல எது பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் கிளென்சர்னு உங்களுக்கு சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி